ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த பிளானிங் வந்து சரியாக பண்ணாத காரணத்தினால வந்து அந்த மொத்த டிராவலோட அந்த சந்தோஷமே வந்து சொதப்பிடும். வாங்க, இப்போ நம்ம சென்னையிலிருந்து திருப்பதி வெங்கடேஸ் பெருமாளை தரிசிச்சுட்டு வருவோம். அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி துணிமணிகள்லாம் எடுத்துங்க. கண்டிப்பாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. நான் போகிறதுக்காக மட்டும்தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன், வரத்துக்கு புக் பண்ணல. ஏன்னா அங்கே தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாததுனால நான் வர ரிட்டர்ன் ஜெர்னி நான் புக் பண்ணல. பக்தர்களுக்காக திருப்பதி தேவஸ்தானம் நிறைய தங்கும் விடுதிகள் வச்சுருக்காங்க. ஆன்லைனில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் அக்கமடேஷன் நான் புக் பண்ணிட்டேன். பாய் டு சென்னை. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கிங் டேஸில் போனால் கூட்டம் குறவாக இருக்கணும்னு நான் மண்டே கிளம்புனேன். மொத்தம் 3.5 மணி நேரம் தான் ஜெர்னி. திருப்பதி தேவஸ்தானத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைஞ்ச காசு தான். ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸும் இருக்குது. 1 மந்த் பிஃபோராகவே அக்கமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகிடும். எந்த டேட்டில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அந்த பர்டிகுலர் டைமில் ஓப்பன் ஆனதுமே வேகமாக அக்காமடேஷன் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்காக ஆதார் கார்டெல்லாம் முதல்ல டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா லேப்டாப் முன்னாடி உட்காருங்க. நான் பண்ணும்போது 3 தடவை பேட் கேட்வேன் அப்படின்னு வந்தது. நான் விடாமல் என்ட்ரு தட்டிக்கிட்டே இருந்தேன். 4வது தடவை ஓகே ஆயிடுச்சு. ரேணிகுண்டா ஜங்ஷன் தாண்டினவொடனே திருப்பதி மலை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தரிசனத்துக்காக முன்பதிவு டிக்கெட் நான் செய்யவே இல்லை. காசு உள்ளவன் சீக்கிரமாகவும் சொகுசாகவும், காசு இல்லாதவன் கஷ்டப்பட்டு லைனில் நின்று என்னை வந்து சந்திக்கணும்னு கடவுள் ஒருபோதும் நினச்சிருக்க மாட்டார். என்ன மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் டிக்கெட் முன்கூட்டியே தரிசனத்துக்கும் புக் பண்ணிவிடுங்க. முதல்லையே திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வயசானவங்களாக இருந்தால் நடக்க முடியாது, ஆட்டோவில் போயிருங்க, 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தாச்சு. அங்கிருந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே தான் அக்காமடேஷன் செக்இன் டைம் 6 மணிக்கு சாயங்காலம் போட்டு வச்சுருந்தேன். ரூம் புக்கிங் பண்ண அந்த டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மெயிலில் அந்த சாஃப்ட் காப்பி காமிச்சாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உள்ள என்ட்ரி. என்ட்ரி ஆனதுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரைட் சைடு திரும்பினோம்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். இதை தெரியுது பாருங்க, இங்கே தான் வந்து செக்இன் பண்ணணும். இங்கே ஃப்ளோர் நம்பரும் ரூம் நம்பரும் அலாட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கான ரெசிப்டும் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம எந்த ஃப்ளோரில் நம்ம ரூம் இருக்கோ அந்த ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போய் அந்த ரெசிப்டை காட்டி அங்கே தான் நம்ம அந்த ரூமுக்கோட சாவியை வாங்கணும். காரிடாரோட எல்லா ஃப்ளோரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வழி தெரியலன்னா ஒரே இடத்துலயே நம்ம சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்போம். ரூம் நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம நமக்கான ரூமை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். இல்லைனா நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ரூம் பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 2 பேர் இல்லை 3 பேர் தாராளமாக தங்கலாம். 2 பில்லோ, 1 பெட், 2 பெட்டு, பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குது. ஃபேன் இருக்குது. டாய்லெட் பாத்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சும்மா வாக்கிங்க்காக கீழே இறங்கி வந்து ஒரு வாக் போனோம். இங்கே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் இங்கேருந்தே வந்து உங்களுக்கு மேல் திருப்பதிக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இங்கே பஸ் இங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்லேயே மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கிருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பஸ்ஸு மேல் திருப்பதிக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. தேவஸ்தானம் சார்பாக ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லே இலவச உணவு தராங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு சட்னி தராங்க. இரவு நேரம்ன்றதுனால நான் தயிர் சாதத்தை அவாய்ட் பண்ணிட்டேன். சாம்பார் சாதம் நல்லா சுட சுட குளிருக்கு இதமாக இருந்தது. ஃப்ரீ தரிசனத்துக்காக ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயே விடியற்கால 5 மணிக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் அவங்க கொடுக்கறதுனால மக்கள்லாம் இரவோட இரவாகவே அங்கே லைனில் போய் அங்கேயே படுத்துடுறாங்க. தரிசனத்துக்கான டைமிங் அந்த டிக்கெட்லேயே இருக்கும். டிக்கெட் கிடைக்காதவங்க டைரெக்டாகவே மேல் திருப்பதி போயிட்டு சர்வ தரிசன தீவில் நின்று சாமியை தரிசிக்கலாம். சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. திங்கக்கிழமை இரவு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஃப்ரீ டிக்கெட் வாங்குறதுக்காக லைனில் நிற்கிறதுக்கு வந்துட்டோம். இந்த கூட்டமெல்லாம் அந்த டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் நிற்கிது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கடவுளை காசு கொடுக்காம தான் பார்க்கணுன்ற என்னுடைய பிடிவாத குணத்தினால என் கூட வந்தவங்க கஷ்டப்பட்டாங்க. காசு இருக்குங்கிறதுனால அவரை நான் காட்சி பொருளாக்க விரும்பலை.
அந்த காசுல கடவுள் பெயரால நல்ல காரியம் எதுக்காவது நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு மற்றவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணேன். விடியற்கால 5 மணிக்கு லைன்ல நின்று காலையில 7 மணிக்கு எங்களுக்கு அந்த ப்ரீ தரிசன டிக்கெட் கிடைச்சிது. அதுல வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் தரிசன டைமிங் இருந்தது. 8 மணிக்கெலாம் டிஃபன் முடிச்சிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயே டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட கவுண்டர் இருக்குது. அங்கே பல விதமான காம்போவில் வந்து டூர் ஆஃபர் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து 7 கோயில் சுற்றி பார்க்குற மாதிரியான பேக்கேஜுக்கு வந்து காசு கட்டிட்டோம். மதியம் 2 மணிக்கெலாம் திரும்ப ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறதா சொன்னாங்க. அப்போ தானே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 4 மணிக்கு மேல் திருப்பதிக்கு பஸ் ஏறினோம்னா அப்போ தான் 6 மணிக்கெலாம் நாங்கள் தரிசனத்துக்கு மேல் திருப்பதியில் லைனில் நிற்க முடியும். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் பஸ்ஸோட நம்பரை ஒரு பேப்பரில் குறித்து கொடுத்துட்டாங்க. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் பேக் சைட்லேயே அந்த பஸ்ஸு நின்றுட்டுருக்கு பாருங்கள். இந்த பஸ் தான் லோக்கல் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான அந்த பஸ்ஸு. செவ்வாய்க்கிழமை இரவு தரிசன டைமிங் கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால புதன்கிழமை ரிட்டர்ன் ஜெர்னிக்கு டிக்கெட் போட்டுட்டேன். முதல்ல எங்களை கூட்டிகிட்டு வந்த இந்த டெம்பிளுக்கு பேர் வந்து கபிலேஸ்வரர் டெம்பிள். இந்த இடம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கார்த்திகை மாதம் இங்கே ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. கபில மகரிஷி சிவனை நோக்கி குகையில் இந்த இடத்துல பல காலம் தவம் இருந்திருக்காரு. அதனால் அவருடைய பெயரே இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயில் சேஷாச்சலம் மலையின் ஒரு பகுதியில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இதுதாங்க அந்த மலை. இங்கே மேலேருந்து அருவி கொட்டுது பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த காட்சி. மழை சாரல் மாதிரி அந்த தண்ணியோட சாரல் அந்த இடத்துல நல்லா அடிக்குது. திருமலை போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து புனித நீர் ஆடிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு மேலே அதுக்கப்புறமா கேமரா வந்து மொபைலில் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் மொபைலை வச்சுட்டு உள்ளே போய் மூலஸ்தானத்தில் சாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன். அடுத்து எங்களை கூட்டிகிட்டு போன இடம் வந்து அகத்தியேஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் வந்து சுவர்ணமுகி நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கு. இந்த நதியோட வந்து பீமா கல்யாணி அப்படிங்கிற மற்ற இன்னும் 2 நதிகளும் இந்த நதியில் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் பார்த்த இடம் வந்து வக்குல மாதா கோவில். இந்த கோயில் திருப்பதிக்கு பக்கத்தில் உள்ள பேரூர் என்ற ஊரில் ஒரு சின்ன மலை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருப்பதி ஏழு மலையானின் வளர்ப்பு தாயார் தான் இந்த வகுல மாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோயில் சமீபத்தில் தான் புதுப்பிக்கப்பட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை எழில் சூழ்ந்து அழகாக அந்த மலை குன்று மேலே அமைஞ்சிருக்கு இந்த கோயில். பாதி தூரம் ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பார்க்கறதுக்கு தான் உயரமாக இருக்குது, ஆனால் ஏறத்துக்கு ஈஸியாக தான் இருக்குது. மேலேருந்து பார்க்குற வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதற்கப்புறம் அலமேலு மங்காபுரம் கோவிந்தராஜா டெம்பிள் இப்படி நிறைய டெம்பிள் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் காட்டி 2 மணிக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்ப ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயே விட்டுட்டாங்க. மற்ற கோயிலெல்லாம் படம் எடுக்க முடியல, அங்கெல்லாம் மொபைல் சுத்தமாக அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப 4 மணிக்கு மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம். ரிட்டர்ன் ஜெர்னியும் டிக்கெட் சேர்த்து போட்டுருங்க, அப்போ தான் டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் கம்மியாகுது. இருட்டு கருவறையில் மஞ்சள் விளக்கொலியில் அலங்காரத்தோடு காட்சி அளித்தார் ஏழுமலையான். கூட வந்த நண்பர் ஒருத்தர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு பெரிய பட்டியலாக கடவுள்கிட்ட கண்மூடி வாய் விட்டு வேண்டியது என் காது வரைக்கும் கேட்டுச்சு. அவர் கடவுள், உனக்கு எப்போ தேவையோ என்ன தேவையோ அந்த நேரத்தில் அவர் அதை கொடுப்பாரு. நீ இது வேணும் அது வேணும்னு நீ கேட்கறதுக்குள்ள எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ வெறுமனே கண்ணை திறந்து அவரை பாரு, அவர்கிட்ட அந்த வர அந்த வைப்ரேஷனை மட்டும் அனுபவி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்தேன். தரிசனம் முடிச்சுட்டு மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதி வரத்துக்கு ராத்திரி 1 மணிக்கு பஸ்ஸு கிடச்சிது. 2 மணிக்கு திரும்ப ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு வந்து சேர்ந்தோம். ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ணது 1 நாளைக்கு மட்டும்தான். ஆனால் தரிசனத்துக்கு லேட் ஆயிடுச்சின்னு நாங்கள் கவுண்டரில் சொன்னோம், அவங்க எதுவுமே சொல்லல. அந்த 1 நாள் எக்ஸ்ட்ராக்கான சார்ஜ் மட்டும் வாங்கிட்டாங்க. ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். அங்கே ட்ரெயினை பிடிச்சி மதியம் 2 மணிக்கு திரும்ப சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு பல புதிய விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.